ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, உங்கள் வயிற்றில் பெண் குழந்தை வளர்ந்தால் சில முக்கிய அறிவுகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து குழந்தை வந்து எல்லாத்துக்குமே வரப்பிரசாதம் மாதிரி தாங்க. அது என்ன குழந்தை பிறந்தாலும் நம்ம ஏற்றுக்கிறணும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து பெண் குழந்தை பிறந்துச்சு. பெண் குழந்தை வந்து என்னென்ன அறிகுறிகள் தோடுச்சு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சில முக்கிய அறிகுறிகள் தான். எனக்கு என்னென்ன பண்ணுச்சுன்னா இந்த வீடியோவில் நான் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து அதிகமாக காலையில் தூக்கம் வருங்க. ஃபஸ்ட்டு குழந்தைனால எனக்கு வந்து ஒன்றுமே தெரியல. கன்சிவாக இருக்கும்போது அதிகமான தூக்கமும் சோர்வு ஏற்படும். சில நேரம் வாந்தி வருங்க. அடுத்து வந்து வயிறு வந்து மாதம் ஆக ஆக மே வயிறாகவும் தொப்புள் வந்து உள்ளே மடங்கி போய் தெரிஞ்சிச்சுங்க. தொப்புள் வந்து உள்ளே தெரியவே இல்லை. எப்பயும் போல் நார்மலாகவும் இல்லை. தொப்புள் உள்ளே மடங்கி போய் தெரிஞ்சு மேவயிறாக இருந்துச்சு மாதம் மாதம் ஆக. அடுத்து வந்து முடி வந்து எப்பயுமே எனக்கு கொட்டாது, அதிகமாக கொட்டுச்சு. அதிகமாக என்னடா கொட்டுதுன்னு பார்த்தா முடி அதிகமாக கொட்டுச்சு, வளர்ச்சி இருக்காது. அடுத்து வந்து குழந்தையோட ஹார்ட் துடிப்பு வந்து 140க்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக வந்து அது பெண் குழந்தைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நானும் என்னோடய ரிப்போர்ட்டை வச்சு, என்னோடய ரிப்போர்ட் இப்போ இல்லை கிடையாது, ஆனால் இந்த நோட்டில் வந்து இது எழுதுவாங்க, அந்த மாதிரி இதில் பார்க்கும்போது 140க்கு மேலே தான் இருந்துச்சு, அதனால் பெண் குழந்தைன்னு அர்த்தங்க. அடுத்து முகப்பருக்கள். முகப்பருக்கள் வந்து எனக்கு வந்து பீரியட்ஸுக்கு வர்ற மாதிரி அந்த முகப்பருக்கள் வந்து பருவம் வந்து வரும். இந்த மாதிரி தோடுச்சுன்னா கண்டிப்பாக பெண் குழந்தைங்க. பருவம் வந்து அடிக்கடி இது பண்ணிட்டு போகும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பெண் குழந்தைங்க. அடுத்து வந்து இனிப்பு அதிகமாக சாப்பிட தோணுங்க. இனிப்பு அதிகமாக சாப்பிட தோணுச்சுன்னா உங்களுக்கு பெண் குழந்தைங்க கண்டிப்பாக. நான் வந்து அல்வா அதிகமாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். அது வந்து ரோட்டில் சின்ன பாக்கெட்டில் வைக்க மாட்டீங்களா, அந்த மாதிரி அல்வா அதிகமாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். அது இனிப்பு அதிகமாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக பிறக்கணும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நான் பெண் குழந்தைக்கான சில முக்கிய அறிவுகளை இந்த வீடியோ சொல்றேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஓகே, நன்றி.